ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பிறரின் துன்பத்தில் சுமார் 40 வருடங்களாக எரேமியா தீர்க்கதரிசி யூதேயா தேசத்து மக்கள் மத்தியில் வாழ்ந்து அவர்களுடைய பாவங்களையும் தவறான போக்குகளையும் சுட்டிக்காட்டினான். தேவனுடைய கோபத்தை அவர்களுக்கு அறிவித்து பாவங்களின் நிமித்தம் அவர்களுக்கு வரப்போகும் அழிவை குறித்து தொடர்ந்து எச்சரித்தான். ஆனால் அந்த மக்களும் மக்களின் பிரதிநிதிகளும் அவனை பரிகசித்து புறக்கணித்து பல விதங்களில் அவனை துன்பப்படுத்தினார்கள். ஆனால் ஒரு நாள் அவன் சொன்னபடியே காரியங்கள் நடந்தன. யூதா தேசம் பாபிலோனிய படைகளினால் பாழாக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் எரேமியா தான் சொன்னபடியே நடந்துவிட்டது என்று எண்ணி குதூகலித்திருக்க முடியும். தன்னை துன்புறுத்திய மக்களுக்கு ஏற்பட்ட அவல நிலையை கண்டு உற்சாகமடைந்திருக்க முடியும். ஆனால் அவனோ அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சொல்லொண்ணா துயரங்களைக் கண்டு மிகுந்த கசப்படைந்து கண்ணீர் விட்டான். அவர்களின் பரிதாப நிலையை சொல்லி புலம்பி தேவனை நோக்கி ஜெபித்தான். சிலருடைய கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் அவர்களின் ஆகாத செயல்கள் காரணமாக இருந்திருக்கலாம். நாம் சொன்னதை கேளாமல் போனதால் அவர்களுக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கலாம். அவர்களின் குற்றங்களுக்கு இது சரியான தண்டனைதான் என்று எண்ணத்தக்க நிலைகள் இருக்கலாம். ஆயினும் பிறரின் துன்ப வேளையில் பரிதாபப்பட்டு ஆறுதல் அளிக்கும் விதமாக செயல்படுவதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாகும். பாடுகள் பிறருக்கு எந்த காரணத்தினால் நேர்ந்தாலும் அவற்றை குத்தி காட்டி மகிழாமல் அவர்களுக்காக மனப்பாரத்தோடு ஜெபிப்பதே ஆவிக்குரிய தன்மையாகும். லோத்து ஆபிரகாமின் அன்பையும் அவனுடைய உயர்ந்த மனப்பாங்குகளையும் பெரிதாக எண்ணாமல் ஆஸ்தியின் மேல் ஆசை வைத்து பிரிந்து சென்றான். ஒரு நாள் அவனுக்கு ஆபத்து நேர்ந்தது. அந்நிய ராஜாக்கள் அவனையும் அவனுடைய ஆட்களையும் சிறை கைதிகளாக கொண்டு சென்றனர். அந்த செய்தி கேள்விப்பட்ட ஆபிரகாம் அவனுக்கு சரியான தண்டனையை கர்த்தர் தந்திருக்கின்றார் என்று எண்ணவில்லை. அதற்கு பதிலாக அவனுடைய இக்கட்டான நிலைமைக்காக பரிதாபப்பட்டு உயிரையும் துச்சமாக எண்ணி அவனுக்கு ஆதரவாக போரிட்டான். துன்பத்தின் காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த துன்பத்திற்காக பரிதாபப்படுவதே நல்லவர்களின் அடையாளமாகும். சிந்தனைக்கு, பழி வாங்குகின்றவன் ஏற்கனவே பட்ட காயத்தோடு பல புது காயங்களையும் சேர்த்துக் கொள்கின்றான். பழி ஏற்கனவே பட்ட காயத்தோடு பல புது காயங்களையும் சேர்த்துக் கொள்கின்றான்.